இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான முதல் ப்ரோமோல ரெட் டீமை சேர்ந்த ஐஸ்வர்யா யசிகா ரெண்டு பேரும் ப்ளூ டீம் பக்கம் போய் அங்கிருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெட் டீமுக்கு வீசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மும்தாஸ் சென்ட்ராயினா இங்க பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சென்ட்ராயின் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் திங்ஸ் எல்லாம் எடுக்க விடாம தடுக்கிறாரு. அப்போ சென்ட்ராயின் ஏதோ டயலாக் பேசியிருக்காரு. அதுக்கு ஐஸ்வர்யா இல்ல இல்ல வாங்க என்ன பண்ண போறீங்க நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ராயினையும் மீறி திரும்பவும் ஐஸ்வர்யா அங்க இருக்கிற திங்ஸை தூக்கி அந்த சைடு வீசுறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவை ஓடி போய் சென்ட்ராயன் பிடிக்கிறாரு. அப்போ பிடிக்க முயற்சி பண்ணும்போது உடம்ப தொடாம முடிய பிடிக்கிறாரு. அதுக்கு ஐஸ்வர்யா டேய் பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணினா அப்புறம் உன்னை என்ன பண்றப்பாரு அப்படின்ட்டு போறாங்க. அதை சொல்லிக்கிட்டு திரும்பவும் ப்ளூ டீம் பக்கம் தான் போறாங்க. உடனே சென்ட்ராயன் பக்கம் மகத் வந்துட்டாரு. யசிகா பெரிய ஜட்ஜ் மாதிரி ஒரு வாட்டி கூட கை ரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சென்ட்ராயன் நான் வந்து உங்க பொருள் எல்லாம் எடுத்துக்கலாமா இல்ல நான் எடுத்த நீ சும்மா இருப்பியா அப்படின்னு ஐஸ்வர்யாட்ட கேக்குறாரு. ஐஸ்வர்யா நான் டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா வேற லெவல் போவேன், எனக்கு மூஞ்ச பத்தி கவலை இல்லை அப்படின்னு சென்ட்ராயனுக்கு தான் எகிரிட்டு இருக்காங்க. அதோட ப்ரோமோ முடியுது. ஒருத்தன் நமக்கு தெரிஞ்சே பொருளை வந்து எடுத்துட்டு போகும்போது அவங்கள பிசிக்கலா டச் பண்ணாம எப்படி தடுக்க முடியும்? சென்ட்ராயன் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள டச் பண்ண வேண்டாம்னு நினைச்சாரு. இருந்தாலும் அவங்க என்னமோ பிசிக்கலா அட்டாக் பண்ண மாதிரி பேசுறாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கிறது இல்ல, ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல பொண்ணுங்கிறத ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் தொடர்பான புதிய அப்டேட்களுக்கு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க.